ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழன் ஜி கேமிங். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற லேப்டாப் தான் ASROG ஸ்ட்ரிக்ஸ் கார் 3. ஸ்பெஷலாக காம்படிட்டிவ் கேமிங்னு இதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஏசஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. இந்த வீடியோவில் இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இதோட டிசைன் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குது. லேப்டாப் லீட் மெட்டலில் மேக் பண்ணியிருக்கிறாங்க, அதோட ஃபினிஷ் நல்லாயிருக்கு. அண்ட் அதர் பார்ட் ஆஃப் த சேசிஸ் எல்லாம் பிளாஸ்டிக் வித் கார்பன் ஃபைபர் ஃபினிஷில் இது பண்ணியிருக்கிறாங்க. பின்னாடி ரெண்டு ஏர் எக்ஸாஸ்ட் அண்ட் ரைட் சைடில் ஒரு ஏர் எக்ஸாஸ்ட் இருக்குது. அண்ட் பின்னாடி ஏர் இன்டேக்குக்கு சின்ன சின்ன ஹோல்ஸ் வச்சுருக்கிறாங்க. அது உங்கள் லேப்டாப்பை ரொம்ப கூலாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லேப்டாப்புக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர்ஸ் வந்து நீங்கள் லேப்டாப்பை பாலிஷ் ஆன சர்ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மூமெண்ட்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த லேப்டாப்போட வெயிட் பார்த்தீங்கன்னா 2 kg மேலே இருக்குது. ஓகே, இப்போ இதோட ஸ்பெக்ஸை பார்த்துடலாம். இதோட மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா G531GV. அப்புறம் CPU பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i7-9750H. இது ஒரு ஹை அண்ட் லேப்டாப் CPU. இதோட ஹையர் கிளாக் ஸ்பீட் கேமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட GPU பார்த்தீங்கன்னா NVIDIA GeForce RTX 2060 6GB. அண்ட் இது வந்து மோஸ்ட் காம்படிட்டிவ் கேம்ஸை 140+ FPS விளையாட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரியல் டைம் ரேட்ரைசிங் கம்பேட்டிபிள் இந்த கிராஃபிக் கார்டு. ரேம் பார்த்தீங்கன்னா 16GB DDR4 எக்ஸ்பேண்டபிள் அப் டு 32GB. ஸ்டோரேஜ் வந்து 1TB PCIe NVMe SSD இருக்குது. அண்ட் OS பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10 ஹோம். டிஸ்பிளே 15.6 inch IPS லெவல் ஃபுல் HD 144Hz 3 ms ரெஸ்பான்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. 144Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்மூத் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜை கொடுக்கும் அதர் 60Hz மானிட்டரை கம்பேர் பண்ணும்போது. நல்ல வீவிங் ஆங்கிள்ஸ் இருக்குது அண்ட் கலர் பார்க்க நல்லா இருக்குது. கீபோர்ட் பார்த்தீங்கன்னா பேக்லைட் பெர்கி RGB NK ரோலோவர் அண்ட் ஆன்டி கோஸ்டிங் சப்போர்ட் இருக்குது. என்னோட ஃபேவரேட் என்னென்னா மியூசிக் ஏற்ற மாதிரி ஆக்சுவலாக அந்த லைட் வந்து இது பண்ணிக்கலாம். ட்ராக் பேடில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அது என்னென்னா இதோட ட்ராக் பேடை நம்பர் பேடாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடு எட்ஜில் 1 second நீங்கள் ஃபிங்கர்ஸை ஹோல்ட் பண்ணிங்கன்னா நம்பர் பேட் ஆக்டிவேட் ஆகிரும். நல்ல ஃபீச்சர் தான், பட் நம்பர் பேட் ஆக்டிவேட் ஆனால் ட்ராக் பேட் ஒர்க் ஆகாது. ஸ்பீக்கர்ஸ் லேப்டாப்போட லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒன்று இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது ஆக்சுவலாக, ஒரு ரூம் ஃபுல்லாக சூப்பராக கவர் பண்ணுது. பின்னாடி போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா USB 3.1 டைப் சி போர்ட் ஒன்று இருக்குது. அப்புறம் HDMI 2.0 போர்ட் ஒன்று இருக்குது, லேன் போர்ட் ஒன்று இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் போர்ட் ஆல்சோ இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 USB 3.1 Gen 1 டைப் ஏ போர்ட் இருக்குது. அப்புறம் ஹெட்ஃபோன் அண்ட் மைக்ரோஃபோன் காம்போ ஜாக் ஒன்று இருக்குது. இதில் கீஸ்டோன் ஒரு ஃபீச்சர் இருக்குது, இது ஒரு சின்ன பென்ட்ரைவ் மாதிரி இருக்குது. உள்ளாடி NFC சிப் இருக்குது. இதை நீங்கள் லேப்டாப்பில் ப்ளக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் LED எஃபெக்ட்ஸ் அண்ட் கேமிங் ப்ரொஃபைல்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் என்கிரிப்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேப்டாப்பில் இருக்கிற சில சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்மரிக் ரேட், இதில் நீங்கள் உங்கள் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் கேமிங் ப்ரொஃபைல் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கீபோர்ட் லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கீஸ்டோன் ஆல்சோ அக்சஸ் பண்ணிக்கலாம் இதுலேருந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமிங் ஃபஸ்ட் 5 ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, இதில் நீங்கள் உங்கள் நெட்ஒர்க் ஆக்சுவலாக மானிட்டர் பண்ணிக்கலாம். லைக் எந்த ஆப் எவ்வளோ நெட் யூஸ் பண்ணுதுன்னு செக் பண்ணிக்கலாம். இது வந்து கேமிங்க்கு பெட்டர் பிங் அண்ட் ஸ்டேபிள் இன்டர்நெட் கிடைக்க ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலாக நீங்கள் கேம் ஆடிட்டு இருக்கும்போது வேறு இன்டர்நெட் யூசேஜை கம்மி பண்ணும். அடுத்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா சோனிக் ஸ்டுடியோ 3. இது ஆடியோ எஃபெக்ட்ஸுக்கு யூஸ் ஆகும். லைக் ஒவ்வொரு ஆப்புக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆடியோ எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் மைக்ரோஃபோனுக்கும் ஆடியோ எஃபெக்ட் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இந்த லேப்டாப்பில் இருக்குது. இப்போ என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னென்னு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக நான் அவ்வளோவா ஹை அண்ட் கேமிங் லேப்டாப் யூஸ் பண்ணதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் 144Hz மானிட்டரை யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்குது ஆக்சுவலாக. RTX ஆனில் குவாக் டு ஆடினே நல்லா இருந்துச்சு, பட் FPS வேணும்னா RTX ஆஃப் பண்ணுறது நல்லது. மற்றபடி CSGO, Overwatch, Fortnite அண்ட் PUBG லைட்டில் நல்ல FPS கிடைக்குது. அண்ட் LED லைட்ஸ் எஃபெக்ட்ஸ் மாசாக இருக்குது. நீங்கள் வந்து லேட்டஸ்ட் ஹை அண்ட் கேமிங் லேப்டாப் ஃபார் காம்படிட்டிவ் கேம் பிளேக்கு பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேப்டாப்பை நீங்கள் வாங்கலாம். அண்ட் சான்ஸ் கிடச்சா இன்டெப்த் ரிவ்யூ போடுறேன் ஆஃப்டர் சம் டைம்ஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு லேப்டாப் ரிவ்யூ போடுறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான் guys. Bye-bye.